கேஸ் ரீசெண்டா பாத்தீங்க கிளாஸ் ஸ்குவாட் கிராண்ட்மாஸ்டர் புஷ் பண்றோம். அத பாத்தீங்க ஆப்போனன்ட் வெறித்தனமான பிளேயர்ஸ் வந்துட்டானுங்க. அவங்க எங்களை ரொம்ப ஈஸியா 3 ரவுண்ட் வின் பண்ணிட்டாங்க. கடைசியில எப்படியாவது நாங்க வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ரொம்ப 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 போராடி பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வின் பண்ணோம். சரி அடுத்த நம்ம எப்படியா அடிப்போம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு ரஷ்மி அடிக்க பார்ப்பேன். அவன் மேலே டேமேஜ் வருவாங்க டீம்ல ஒரு டவுன் ஆப்போனன்ட் டவுன் ஆயிட்டு. சரி நம்மளே எப்படியா ஈடு கொடுத்து ஆடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்பையர் எடுத்துப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் பக்கத்துல ஒருத்தர் நின்றுப்பேன். ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான். நான் ரெண்டு மினிட் போட்டு வெயிட் பண்ணுவேன். கரெக்டாக ரெண்டு மினிட் போட்டதுக்கு அவன் ரஷ்மி வருவான். நான் வெளில ஓடிடுவேன். கரெக்டாக பாருங்க வெளில ஓட கொடுத்துருவேன் ரஷ்மி வருவான். பிடிச்ச அவரும் ஒரு அழுத்து அழுத்தி விட்டாச்சு. ஒருத்தர் நாள் திரும்பி பார்த்தா மேலே போன மூணு பேருமே டவுன். இரண்டாவது கூடுமே மூணு பேரும் டவுன் ஆகிட்டீங்க. மேட்ச் ஒரு மேட்ச் விட்டு மேட்ச் முடிஞ்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கடுப்பாயிட்டேன். எங்களுக்கு மேட் திட்ட ஆரம்பிச்சேன். மூணு பேருமே டவுன். ஆப்போனில் ஒரே ஒரு டவுன் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ நான் ஒருத்தன் ஆப்போனன் மூணு பேர் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி எப்படியா என் மட்டும் எடுத்து அழுத்து நான் நின்றுட்டு இருந்தேன். அவன் கரெக்டாக ரஷ்மி வருவான். ஒரு டவுன் அடிச்சிட்டேன். இந்த இடத்துல பாருங்க விருத்தமாக எல்லாருக்கும் டேமேஜ் பாருங்க. அந்த இன்னொருத்தர் கீழே இறங்கி ஓடும். அவனுக்கு இங்கேடா ஓடணும் பார்த்தா அவனுக்கு ஒரு அழுத்து அழுத்து விட்டாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். எங்கிட்ட மொத்தமாக முடிஞ்சது. அவன் அழகாக நின்றுருப்பான். ஃபுல்லாக டேமேஜ் கொடுத்துருவேன். இப்போ பாருங்க டக்கு நியூ எம்பி மாதிரி அழகாக அழுத்து விட்டாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. 1v4 எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பை கைஸ்.